வணக்கம் இந்த லட்சர் சீரீஸில் நாம் கிளாஸ் நைன் சயின்ஸ் யூனிட் ஒன் மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம் இப்போ நாம் இந்த மெஷர்மெண்ட் அப்படின்ற யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷனை பற்றி படிக்கலாம் ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது நாம் டெய்லி லைஃப்லையும் சரி சயின்டிஃபிக் அண்ட் தென் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்லேயும் சரி இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போது நம்ம கடைக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ சர்க்கரை வேணும் ஒரு லிட்டர் ஆயில் வேணும்னு சொல்லி நான் ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்லி நான் அவர்கிட்ட அந்த பொருளை கேட்பேன் அவர் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை அளந்து நமக்கு கொடுப்பார் ரைட் ஸோ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன போவோம் பண்ணுவோம் கடையில் போய்ட்டு ஒரு ரெண்டு மீட்டர் இந்த கிளாத் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் ஸோ கடைக்காரர் என்ன பண்ணுவார் ரெண்டு மீட்டர் கிளாத்தை மெஷர் பண்ணி நம்ம கையில் கொடுப்பார் ரைட் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மெஷர்மெண்ட்டுன்றது நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுவோம் டைமை மெஷர் பண்ணுவோம் அண்ட் தென் மாஸை மெஷர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றது நமக்கு இருக்குது ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை தான் நாம் நம்மளுடைய லைஃப்பில் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் ரைட் ஸோ இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை பற்றி தான் இந்த யூனிட்டில் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்க போகிறோம் இப்போது நம்ம நாம் நம்மளுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ரன்னிங் ரேஸ் ஒன்று வச்சுக்கோங்களேன் இதில் யார் முதல்ல வந்தால் யார் ரெண்டாவது வந்தால் யார் மூணாவது வந்தால் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டாப் கிளாக் வச்சு மெஷர் பண்ணோம் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து பத்து செகண்டில் வந்திருக்காரு ரெண்டாவது வந்தவர் வந்து பதினோரு செகண்டில் வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நமக்கு டைம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுன்றது ரொம்ப தேவையாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றதெல்லாம் படிக்க போகிறோம் ஸோ மெயினாக இந்த மெஷர்மெண்ட் அப்படின்ற சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பற்றியும் அண்ட் தென் கேரக்டரைஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றியும் நாம் படிக்க போகிறோம் அதாவது ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னா டைமுக்கு ஒரு யூனிட் இருக்கும் மாஸுக்கு ஒரு யூனிட் இருக்கும் அடுத்தது வந்து லென்த்துக்கு ஒரு யூனிட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் அதே போல் இப்போ லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டிவைஸ் இருக்குது மாசை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டிவைஸ் இருக்குது டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டிவைஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் இந்த மெஷர்மெண்ட் அப்படின்ற யூனிட்டில் நாம் படிக்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் தென் யூனிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டினால் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா த ஃபிசிக்கல் இஸ் எ குவாண்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு எந்தெந்த குவான்டிட்டியெல்லாம் உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்ட்டியை நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டினால் என்ன நம்மளால் எந்தெந்த குவான்டிட்டிலாம் மெஷர் பண்ண முடியும் டைமை மெஷர் பண்ண முடியும் லென்த்தை மெஷர் பண்ண முடியும் மாதம் மெஷர் பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்டு ஸோ உங்களால் எந்தெந்த குவான்டிட்டியெல்லாம் உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டீஸ்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிசிக்கல் குவாண்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் இன்னொன்று வந்து டிரைவ்டு குவான்டிட்டீஸ் இப்போது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெண்டு விதமாக என்னென்னு பிரிச்சிருக்கோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ்னோ டிரைவ்டு குவான்டிட்டீஸ்னோ பிரிச்சிருக்கோம் இப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும் ரைட் ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினால் என்ன அப்படின்னா த குவான்ட்டீஸ் விச் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் குவான்ட்டீஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து மீட்டரை வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பட் லென்த்தை வேறு எதாவது யூனிட்டை வச்சு மெஷர் பண்ண முடியுமா பண்ண முடியாது ரைட் ஸோ அப்போது லென்த்தை வேறு எந்த யூனிட்டை வச்சு என்னால் மென்ஷன் பண்ண முடியாது வெறும் மீட்டரை வச்சு தான் பண்ண முடியும் ஸோ அப்போது லென்த் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி ரைட் ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த குவான்டி விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்ட்டி இப்போது நான் லென்த்தை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த மீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும் மீட்டர் வச்சு தான் மென்ஷன் பண்ண முடியும் ரைட் ஸோ அதே போல் கிலோகிராம் வச்சு என்னால் லென்த்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரி வேறு ஏதாவது ரெண்டு காம்பைன் ரெண்டு யூனிட்ஸை கம்பைன் பண்ணி என்னால் லென்த்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரைட் ஸோ அப்போது லென்த்து அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஸோ அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன விச் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இல்லையா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க லென்த்து மாஸு டைமு டெம்பரேச்சர் ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஸோ இந்த குவான்டிட்டியை ச வேறு எந்த குவான்டிட்டியை வச்சும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபண்டமெண்டல் த பேசிக் குவான்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது டிரைவ்டு குவான்டிட்டீஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ டிரைவ்டு குவான்டிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா இந்த quantity விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் terms ஆஃப் ஃபண்டமெண்டல் quantities அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டீஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது இந்த ஏரியா வால்யூம் அந்த டென்சிட்டி இதெல்லாம் வந்து இந்த டிரைவ்டு குவான்டிட்டீஸுக்கு எக்ஸாம்பிள் ஸோ quantity குவான்டிட்டினால் என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் இருக்கு இல்லையா இந்த லென்த்து mass, time, டெம்ப்ரேச்சர் இவங்க எல்லோரையும் combine பண்ணி எழுதுறது மூலயமா நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டீஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டீஸ்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணமாக ஏரியா ஸோ ஏரியாவுடைய யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயர் இது எப்படி கிடைக்கிது நமக்கு லென்த்தின் இன் டு பிரெத்து செய்யும்பொழுது ரெண்டு லென்த்து நாம் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு வந்து லென்த்துக்கு ஒரு மீட்டர் அப்புறம் பிரெத்துக்கு ஒரு மீட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஏரியாவுடைய யூனிட் கிடச்சிருந்து ரைட் ஸோ அப்போது இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸான ரெண்டு மீட்டரை கம்பைன் பண்ணுறது மூலியமாக கிடைக்கிறதுனால இந்த குவான்டிட்டியை நாம் டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா எந்த ஒரு குவான்டிட்டி விச் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோ அதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோ எந்தெந்த குவான்டிட்டியெல்லாம் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸை கம்பைன் பண்ணி எழுத முடியுதோ அந்த குவான்டிட்டீஸை டிரைவ்டு குவான்டிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ டிரைவ்டு குவான்டிட்டீஸ் எக்ஸாம்பிள் ஏரியா வால்யூம் அண்ட் டென்சிட்டி ஸோ உங்களுக்கு வந்து நேச்சரில் ஏழு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது ஸோ இந்த ஏழு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே உங்களுக்கு டிரைவ்டு குவான்டிட்டி தான் ஓகே இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹவ் நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்னென்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கும் அதுக்கு அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த்ரீ கிலோ கிராம்ஸ் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதில் த்ரீ அப்படின்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அந்தமாதிரி இந்த கிலோகிராம் அப்படின்றது வந்து ஒரு யூனிட் ரைட் ஸோ அப்போது ஒரு ஃபிசிக்கல் குவாண்டிட்டிக்கு என்ன இருக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும் ஆஸ் வெல்லஸ் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும் ஆஸ் வெல்லஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த த்ரீ அப்படின்றது நியூமரிக்கல் வேல்யூ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து கிலோகிராம்ஸ் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் யூனிட்ஸ் இப்போது யூனிட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்னோன் குவான்டிட்டீஸை கம்பேர் பண்ணி அந்த அன்னோன் குவான்டிட்டீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக நாம் இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டீஸை யூஸ் பண்ணுறோம் உதாரணமாக ஒரு லென்த்து ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் இந்த லென்த்தை நாம் ஒரு ஃபீட் ஸ்கேல யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போது இந்த லென்த்து வந்து இந்த ஃபீட் ஸ்கேலை விட பத்து மடகு பெருசாக இருக்குது ரைட் ஸோ முதல்ல நான் ஒரு ஃபீட் ஸ்கேலை எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு என்னால் மெஷர் பண்ணுற அளவுக்கு மெஷர் பண்ணுவேன் ஸோ அடுத்தது எந்த இடத்துல விட்டனோ அங்கேருந்து மெஷர் பண்ணுவேன் அடுத்தது எங்கே விட்டனோ அங்கேருந்து மெஷர் பண்ணுவேன் ரைட் ஸோ இந்த மாதிரி ஒன்றுலேருந்து பத்து டைம்ஸ் நான் வந்து இந்த ஃபீட் ஸ்கேலை வச்சு இந்த லென்த்து கூட கம்பேர் பண்ணும் பொழுது பத்து தடவை இந்த ஃபீட் ஸ்கேலை வச்சு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் அப்போது இந்த லென்த் எவ்வளோ எனக்கு கிடைக்கும் டென் ஃபீட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போது என்னுடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டது என்ன இந்த ஃபீட் ஸ்கேல் ரைட் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியான ஃபீட் ஸ்கேலை பத்து தடவை கம்பேர் பண்ணுறது மூலயமா ஒரு லென்த்தை நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதோடைய டோட்டல் லென்த் எவ்வளவாக இருக்கும் டென் ஃபீட்டாக இருக்கும் ரைட் ஸோ அப்போது ஒரு நோன் குவான்டிட்டியான இந்த ஸ்கேலை வச்சு அன்னோன் குவான்டிட்டியான இந்த லென்த்தை நான் மெஷர் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த யூனிட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஏ யூனிட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் த அன்னோன் குவான்டிட்டீஸ் ஆர் கம்பேர்ட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த லென்த் தட் மீன்ஸ் டென் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு டென் டைம்ஸ் த டெஃபனேட் ப்ரீ டிட்டமைண்ட் லென்த் கால்ட் ஃபீட் ஓகே இப்போது பத்து ஃபீட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பத்து ஃபீட்டுன்றது என்ன அப்படின்னா டென் டைம்ஸ் த ப்ரீ டிட்டமைண்ட் லென்த் அதாவது நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் டிட்டர்மைன்ட் லென்த் ஸோ இந்த ப்ரீ டிட்டமைண்ட் லென்த்தை விட பத்து மடங்கு பெருசாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் டென் ஃபீட்னு சொல்லி சொல்லுவோம் எப்போது நம்ம ப்ரீ டிட்டமைண்ட் லென்த்தை ஒன் ஃபீட்டுன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியுது இதை அன்னோன் குவான்டிட்டியை கூட கம்பேர் பண்ணி இது பத்து மடங்கு நம்மளுடைய ப்ரீ டிட்டமைண்ட் லென்த்தை விட நாம் மெஷர் பண்ண லென்த் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுதான் இந்த யூனிட்ஸ் ஸோ யூனிட்ஸ் கற்றுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இயர்லி ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உதாரணமாக சிஜிஎஸ் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து லென்த்தை சென்டிமீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க மாதம் கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் டைமை செகண்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அதே போல் எஃபிஎஸ் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஃபூட் பவுண்ட் அண்ட் தென் செகண்ட் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவோம் லென்த்தை ஃபூட்லேயும் மாசை பவுண்ட்லேயும் டைமை செகண்ட்லேயும் அண்ட் தென் எம்கேஎஸ் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்தை மீட்டர்லேயும் மாசை கிலோகிராம்லேயும் டைமு செகண்ட்லேயும் மெஷர் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து எம்கேஎஸ் சிஸ்டம் சிஜிஎஸ் சிஸ்டமோ எஃபிஎஸ் சிஸ்டமோ நாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் அதாவது மீட்டர் கிலோகிராம் அந்த தென் செகண்டை லென்த்து மாசு டைமு ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா SI சிஸ்டம்னு சொல்லி சொல்கிறோம் இது எஸ்ஐனா என்ன அப்ரிவேஷன் கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஸோ இதை தான் நம்ம எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த எஸ்ஐ சிஸ்டம் வந்து எப்போது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கப்பறமா உலகம் முழுக்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே விதமான மெஷர்மெண்ட் தேவைப்படுது ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஸோ இது யார் ப்ரொப்போஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அட் பாரீஸில் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நடக்குது ஓகே எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூசேஜுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது இந்த எம்கேஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கே அப்படின்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அட் பாரீஸ் இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஓகே ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்கே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை அறிமுகப்படுத்தி உலகம் முழுக்க ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்